அனைவருக்கும் வணக்கம். எல்என் பிரினோபிள் சிஸ்டம் இன்டகிரேட்டர் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் ஆஃப் பிஎல்சி. அது என்ன பேசிக்ஸ், எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், இல்லை பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, அந்த இன்ஜினியர் பேசிக்காக ஒரு பிஎல்சியை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, ஒரு பிஎல்சினை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ இந்த டாப்பிக்கில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளை ஒரு அஞ்சு கேள்விகள் கேட்டுக்கலாம். ஒன்று வந்து, பிஎல்சினா என்ன, ஏன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது பார்க்குறக்கு எப்படி இருக்கும், ஓகே, அது எங்கெல்லாம் பார்க்கலாம், அதோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸ், அதை பற்றின பேசிக்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஒரு பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறோம் இல்லை பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறோம்னா அதை பற்றி என்னென்ன பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறத பற்றி நீங்கள் பார்ப்போம். ஸோ இந்த பிஎல்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர்ஸ். ஸோ இதை வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும், ஆனால் லாஜிக்காக தான் இது ஒர்க் பண்ணும், ஓகேங்களா. இது ஒரு கண்ட்ரோலர். இது வந்து ஸ்டார்டிங்காக இதை கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 19th century கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கம்ப்யூட்டர்ஸ் தான் இதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பவர் சப்ளை யூனிட் இருக்குது, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியூன்னு ஒன்று தனியாக இருக்குது. இது இல்லாமல் டிஜிட்டல் இன்புட்ஸ் அண்ட் டிஜிட்டல் அவுட்புட்ஸு, டிசி ட்ரைவ்ஸ், இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் இதுக்கு ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறமா, இன்வெர்ட்டர்ஸு கன்வெர்ட்டர்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா, இதில் வந்து அனலாக் இன்புட்ஸும் அனலாக் அவுட்புட்ஸும் ஆட் பண்ணாங்க. இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, பவர் பிளான்ட் இண்டஸ்ட்ரி, பில்டிங் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி, ஹோம் ஆட்டோமேஷன், எங்கெல்லாம் ஆட்டோமேஷன் பண்ணணுமோ, ரோபோட்டிக்ஸு, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும், கேபிள் யூனிட்ஸு, இது எல்லாத்துலேயுமே இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ பில்டிங் ஆட்டோமேஷனில் ஹெச்வாக் சிஸ்டம்ஸ், இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இதை வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ இப்போ நம்ம இன்டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம், இல்லாட்டி ஹோம் ஆட்டோமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த தெர்மோஸ்டாட்ஸ் இருக்கும், சென்சார்ஸ் இருக்கும், வால்வ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் இருக்கும், புரியுதுங்களா. இது எல்லாத்தையுமே வந்து ஸ்கேடா கூட இந்த பிஎல்சி இன்டர்ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த என்டையர் பில்டிங்கையும் நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும், கண்ட்ரோலும் பண்ண முடியும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு பில்டிங்குள்ளே இருக்கக்கூடிய சகல எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது ஹெச்வாக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஹீட் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு, அந்த சிஸ்டத்தை மானிட்டர் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், புரியுதுங்களா, அக்சஸ் கண்ட்ரோல் டோர்ஸு, சிசிடிவி கேமரா சிஸ்டம், அதே மாதிரி லைட்னிங் கண்ட்ரோலை வந்து, லைட்னிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த என்டையர் பில்டிங்கோட லைட்டிங்கை கண்ட்ரோலும் பண்ண முடியும், மானிட்டரும் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபயர் அலாம் பேனல்ஸை வச்சு அது கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி அந்த சிக்னல்ஸை மானிட்டர் பண்ண முடியும் நம்மளால். அதே மாதிரி லிஃப்ட்ஸ் வந்து மானிட்டரும் பண்ண முடியும், கண்ட்ரோலும் பண்ண முடியும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல்ஸை மானிட்டரும் பண்ணலாம், கண்ட்ரோலும் பண்ணலாம். இன்டெப்த்தாக இந்த ஹெச்வாக் சிஸ்டத்துக்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, தெர்மோஸ்டாட்ஸ் இருக்குது, ஹீட்டிங் யூனிட்ஸ் இருக்குது, கூலிங் டவர்ஸ் இருக்குது, கூலிங் காயில்ஸ் இருக்குது, ஏர் கண்டிஷனிங் யூனிட்ஸ் இருக்குது, வேரியபிள் ஏர் வால்யூம் யூனிட்ஸ் இருக்குது, ஃபேன் காயில் யூனிட்ஸ் இருக்குது, டிஎக்ஸ் யூனிட்ஸ் இருக்குது, சில்லர்ஸ், பம்ப்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்டாக இந்த பிஎல்சி யூஸ் பண்ணி நம்மளால் ப்ரோக்ராம் பண்ணி இதை வந்து மானிட்டர் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் இந்த இதோட ஸ்பெஷாலிட்டி. இதே ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிள் மேனுஃபேக்சரிங், அதாவது வெறும் காப்பராக இருக்கக்கூடிய ஒரு கேபிளை வந்து அந்த அத்தனை ப்ரொடெக்ஷன் கவர்ஸோட அது வந்து ஒரு மிஷினுக்குள்ளே போய் ப்ராசஸ் ஆகி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய விஷயம் நடக்குது. ஹீட்டிங் நடக்குது, கூலிங் நடக்குது, மூவிங் நடக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. எல்லாமே ஆட்டோமேட்டடாக நம்ம வந்து பிஎல்சிஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். சரி, பிஎல்சி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு டைப்பு, இன்னொன்று மாடுலர் ரேக் டைப்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்டு டைப் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து நம்மளோட இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் ஃபிக்ஸ்டோ அந்த இடத்துல ஃபிக்ஸ்டு, அதாவது ஒரு மிஷினுக்கு டோட்டலாகவே ஒரு 8 inputs 8 outputs அப்படி தான் இருக்க போகுது, 8 digital inputs 8 digital outputs, இல்லை 8 analog inputs 8 analog outputs அப்படின்னு ஃபிக்ஸ்டாக இருக்க போகுது. இதுக்கு மேலே இதில் புதுசாக ஆடை பார்க்க போகிறதில்ல அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து ஃபிக்ஸ்டு டைப் யூஸ் பண்ணலாம். அதே வந்து இந்த ஒரு பெரிய அப்ளிகேஷன், மோர் தென் 5000 IOs 10000 IOs எல்லாம் போகிற இடங்களில், எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம், பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரேக் டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் மட்டும் இல்லாமல், ஓகேவா, அவங்க ஸ்கோப் மட்டும் இல்லாமல் நிறைய தேர்ட் பார்ட்டி சிஸ்டத்தை அவங்களோட இன்டர்ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன்ஸ் வேண்டியிருக்கும், திடீர்னு பார்த்தா ஆடப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம வந்து மாடுலர் ரேக் டைப் எடுத்துக்குவோம். ஸோ இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், சிபியூ இருக்குது, பவர் சப்ளை யூனிட்ஸு, ஐஓஸ் எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா
வெறும் சிபியூவே இல்லாமல் இந்த எக்யூப்மெண்ட் வந்து வேற ஒரு லொக்கேஷனில் இருக்குன்னா இதை வந்து நம்ம நெட்ஒர்க் கேபிள்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிபியோட கெப்பாசிட்டி வந்து அடுத்த ரேம் அண்ட் ரோம் நம்பர் ஆஃப் ஐஓஸ் எத்தனை கனெக்ட் பண்ண முடியும்னு இது எல்லாமே வந்து டிஃபைன் பண்ணி இதை கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப முன்னாடி இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராக்வெல் ஆட்டோமேஷன் ஆலன் ப்ராட்லிங்கிறவங்க ஃபஸ்ட் இதை பற்றி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் சீமன்ஸ் ஓம்ரான்ஸ் ஜிஃபனுக்கு டெல்டா அப்படின்னு சொல்லி நிறைய காம்படிட்டர்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களுக்கான ஓன் கண்ட்ரோலர்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து இப்போ ஒரு ஐஓஎஸோட கெப்பாசிட்டி 10,000 ஆனால் 5,000 தான் யூஸ் பண்ணியிருக்கோம்னா இன்னொரு இடத்துல ஒரு 5,000 சிக்னல்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அந்த இடத்துல திரும்ப புதுசாக ஒரு சிபி போட வேண்டிய அவசியம் இல்லை. நெட்ஒர்க் கேபிள்ஸ் மூலமாகவே இந்த ஐஓஎஸை அது கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய ரிமோட்டில் ஒரு சிஸ்டம் ஒரு ஐஓஎஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அந்த ஐஓஎஸ் தான் ரிமோட் ஐஓஎஸ் ரியோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ ஒரு பேக்ஸ் அண்ட் பிஎம்எஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் விஷயம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து சூஸ் பண்ணணும். என்ன பிஎல்சி டைப் நம்ம அப்ளிகேஷன் தேவை, நம்ம ஒரு மிஷினுக்கு வேண்டி யூஸ் பண்ணுறோமா, நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்ட் டைப்பா இல்லை என்று வந்து ஒரு பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம்க்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது நான் மாடுலர் டைப் போகணுமா. ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் தான் டிஃபைன் பண்ண போகுது நம்ம என்ன மாதிரி பிஎல்சி சூஸ் பண்ண போகிறோங்கிறது. அடுத்ததான் பிஎல்சி காம்பனன்ஸை ஐடென்டிஃபை பண்ண நமக்கு நல்லா கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அதோட பவர் சப்ளை யூனிட் எது, அதோட சிபியோட கெப்பாசிட்டி என்ன, அதில் என்னென்ன ஐஓ மாடியூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பவர் ஒயரிங் ரொம்ப முக்கியம். அதாவது எல்லாம் நினச்சிக்கிறாங்க நார்மலாக இந்த பவர் சப்ளை கொடுத்துட்டு அது அந்த எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆகிரும், கேபிள்ஸ் எல்லாம் போய் கனெக்ட் பண்ணிட்டா போதும், அப்படி கிடையாது. ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் கனெக்ட் ஆகிறதுக்கு அதுக்கு வந்து சோர்ஸ் அண்ட் சிங்க்னு சொல்லி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. வெறும் அந்த பிஎல்சி மட்டும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு சப்ளை தேவை. அது இல்லாமல் இந்த நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் இன்புட்ஸ் டிஜிட்டல் அவுட்புட்ஸ் அனலாக் இன்புட்ஸ் அனலாக் அவுட்புட்ஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆகிறதுக்கு நமக்கு வந்து பவர் சோர்ஸ் கொடுத்தாகணும். புரியுதுங்களா? சரி, இந்த எல்லா ஐஓஸும் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபீல்ட் டிவைஸ் அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். பண்ணிவிட்டு அதை செக்ரிகேட் பண்ணி வைக்கணும். நம்ம என்ன மாதிரி டைப், ட்ரை காண்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமா, ஓகேவா, ஓல்ட் ஃப்ரீ காண்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமா, ஸோ அப்படினா டிஐ டிஓ யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இதை இது எல்லாத்தையுமே கேட்டகரைஸ் பண்ணணும். டிஜிட்டல் இன்புட்ஸ் டிஜிட்டல் அவுட்புட்ஸ் அனலாக் இன்புட்ஸ் அனலாக் அவுட்புட்ஸ் சாஃப்ட் சிக்னல்ஸ்னு சொல்லி இது எல்லா விஷயங்களையுமே நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும். அது இதே வந்து நம்ம அனலாக்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா 4 to 20 milliamps வந்து ஆப்ரேட் ஆகக்கூடியது மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அதே வந்து 10 to 10 volts ஆப்ரேட் ஆகி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பவர் சோர்ஸிங் இருக்கணும். வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய எக்யூப்மெண்ட்டுக்கு வோல்டேஜ் சோர்ஸாக கொடுக்கணும், கரண்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய எக்யூப்மெண்ட்டுக்கு நமக்கு கரண்ட்டில் கனெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்களை தெரிஞ்சு நம்ம வந்து இந்த கனெக்ஷன்ஸை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது இல்லாமே இன்னும் பெரிய வெரைட்டி ஒன்று இருக்குது. எப்படின்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் S7 200 PLC S7 400 H உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சீமென்ஸோடது. இதில் சில கஸ்டமர்ஸ் என்ன கேட்பாங்க, எனக்கு ரிடன்டன்சி டைப் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ரிடன்டன்சி டைப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் அதில் வந்து பவர் சப்ளையும் சிபியும் இருக்கும், அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கட்டத்தில் இமீடியட்டாக இன்னொரு சிஸ்டம் அதை டேக் ஓவர் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும், ஒரு பேக்கப் யூனிட் மாதிரி ஒரு ஸ்டாண்ட்பை யூனிட் மாதிரி இமீடியட்டாக ஒர்க் ஆகணும். அந்த மாதிரி இடங்களில் இந்த ரிடன்டன்சி மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் S7 400 H சீமென்ஸில். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று வந்து நார்மல் பவர் சப்ளையோடு கனெக்ட் பண்ணிருப்பாங்க, இன்னொன்று யூபிஎஸ் சப்ளையோடு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதில் கனெக்டாக இருக்குங்கும்போது அது ஷட் டவுன் ஆச்சு அப்படின்னா அது ஆன் ஆகிறதுக்கோ இல்லை வந்து அதை திரும்ப ரெடி பண்ணுறதுக்கோ ரொம்ப டைம் எடுக்கலாம், காலதாமதம் எடுக்கலாம். ஸோ அது இமீடியட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அந்த டேக் ஓவர் நடக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து இந்த ரிடன்டன்சி பிஎல்சியை பற்றி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒயர்ஸை பவர் ஒயரிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. லைன் நியூட்ரல் வருது, இது எஸ்எம்பிஎஸ்ல கனெக்ட் பண்ணாங்க. இந்த எஸ்எம்பிஎஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 230 volt 24 volt DC கன்வெர்ட் பண்ணுது. அந்த கன்வெர்ட் ஆன பவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெர்மினல்ஸ் இங்கே கொடுக்கப்பட்ட டெர்மினல்ஸில் கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய புஷ் பட்டன்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு பவர் கண்டிப்பாக தேவை. அந்த இதுக்கு வந்து இந்த 24 volt சிக்னல்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஏசி எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆகும்னா 230 volt பவர் சப்ளை வேணும். ஸோ அந்த கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே லைன் நியூட்ரல் இருந்தே நம்ம எடுத்து லைனை வந்து இந்த டெர்மினல்ஸில் கனெக்ட் பண்ணி நியூட்ரல்ஸை இந்த ஏசி லாம்ஸுக்கு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ கம்பெனி டு கம்பெனி ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸ் டிஃபர் ஆகும். இதை வந்து லேடர் லாஜிக் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஓகேங்களா, சீக்வென்ஷியல் ஃப்ளோ சார்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஃபங்க்ஷனல் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸில் இதை ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்களுக்கான நியூ மெத்தடாலஜிஸில் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆலன் ப்ராட்லி டைப்பு பிஎல்சி. இதில் வந்து ஒரு மைக்ரோலாஜிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேசிக் மாடல், அதில் எப்படி கனெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். ப்ரோக்ராமிங் கேபிள், 24 volt பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க, இன்புட் டெர்மினல், அவுட்புட் டெர்மினல், இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும்.
அடுத்தது டெல்டா பிஎல்சியை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான், லைன் நியூட்ரல் வருது, எஸ்எம்பிஎஸ் மூலமாக 230 24 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி 0 வோல்ட் இதில் கொடுக்குறோம், 24 வோல்ட்டு இந்த டிசி லேம்ப்ஸ் ஆப்ரேட் ஆகிறதுக்கு வேண்டி நம்ம கனெக்ட் பண்ணுறோம், எர்த்திங்கும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஏசி எக்யூப்மெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா லைன் நியூட்ரல்லேருந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணுறோம், சரிங்களா. அடுத்ததாக ஒன்ஸு இதை வந்து பேனலை நம்ம வந்து பேக் பிளேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேனலுக்குள்ளே இதை மவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எக்யூப்மெண்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், பிஎல்சி ஐஓ மாடியூல்ஸோட எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டிஜிட்டல் அவுட்புட்ஸும் ரிலே மூலமாக நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும், ஸோ அதுக்கு வேண்டியது இந்த ரிலேஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, புரியுதுங்களா. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஹீட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் வோல்டேஜ் 230 சப்ளை ஆகக்கூடிய ஃபேன்ஸு விஎஃப்டிஸு அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் கான்ட்ராக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க, பவர் சப்ளை எம்சிபிஸ் ஓட ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் இந்த ஃபீல்டு டிஜிட்டல் அவுட்புட் சைட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேஸ் இருக்கும், டிஜிட்டல் இன்புட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபியூசஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரொடக்ஷனுக்கு வேண்டி. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு மோட்டரை வந்து எப்படி இதில் இது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோங்கிறது ஒரு சின்ன ஒரு வயரிங் டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இன்னும் இதை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு இதை பற்றி நிறைய லேர்ன் பண்ணணும், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.